சாதி தீண்டாமை பார்க்கும் சிதம்பரம் தீட்சகர்களின் கொட்டத்தை அடக்க சிதம்பரம் கோயில் கதவை மூடுமா திமுக அரசு? விழுப்புரம் மேல்பாதி கிராமம் திரௌபதி அம்மன் கோயில் கதவை பூட்டுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு தைரியம் இருக்கு, சிதம்பரம் கோயில் கதவை பூட்டுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு தைரியம் இல்லையா? இந்த கேள்வியை மக்கள் கேட்கிறாங்க. சிதம்பரம் தீட்சிதர்களை கண்டு திமுக அரசு மு க ஸ்டாலினும் அஞ்சி நடுங்குவது ஏன்? அரசாணையை மீறியிருக்காங்க, சாதி தீண்டாம பார்த்துருக்காங்க, அதிகாரிகளை பணி செய்ய விடாம தடுத்திருக்காங்க. இதையெல்லாம் செஞ்ச தீட்சகர்களை கைது பண்ணி முட்டி போட்டு காவல்துறை அதிகாரிகள் முன்னாடி உட்கார வைக்க வேண்டியது கவர்மெண்டோட வேலை இல்லையா? என்ன நடந்ததுன்னு முழுசா பார்ப்போமா? இது பிரசாத் சிக்னேச்சர். வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், ரவுடி பாகவதரா மாறலாம், ஆனா ஒரு பாகவதர் என்னைக்குமே ரவுடியா மாறக்கூடாதுப்பா அப்படின்னு. அந்த மாதிரியான கூத்து சிதம்பரம் தீட்சகர்கள் மத்தியில தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சாமி கும்பிடுறதுக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போகும்போது சிதம்பரம் கோயிலுக்குள்ள போனா மட்டும் டோட்டலா வந்து ரவுடிகளை தான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இந்த கிராஸ் போட்ட ரவுடிகள் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சிதம்பரத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தொடர்ந்து புகார் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இது கவர்மெண்ட்டுடைய காதுக்கும் போச்சு, ஆனால் கேட்குறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா தீட்சகர்கள்லாம் யார்? ஐயோ, அவங்க பெரியவங்க, அவங்க பயங்கரமான ஆளாச்சே, அவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வர்ற மாதிரி தான் சிதம்பரம் தீட்சகர்களை பார்த்து அஞ்சு நடுக்குனாங்க ஆட்சியாளர்கள்லாம். ஏன்னா அவங்க ரொம்ப வலிமையானவங்க. இந்த உடல் பார்த்திங்கன்னா தயிர் சாதம்லாம் சாப்பிட்டுட்டு இந்த உடம்புல வந்து பயங்கர தெம்போடு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க உயர் சாதியாக அவங்கள நினச்சிக்கிறாங்க, அவங்கள நினச்சிக்கிறாங்க. அவங்க யார் ஆனால் நமக்கு தெரியும்ல, ஆனால் அவங்கள அப்படி நினச்சிக்கிறாங்க. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு டைரக்டாக பொன்னம்பலமேட்டில் ஏறி நின்று சாமியை கும்பிட்றதுக்காக போகிறாங்க. கீழே தள்ளி விட்டு நீலாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த நம்ம சமூகத்தை சேர்ந்த அந்த பெண்ணை, தமிழ் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்தாங்க தீட்சகர். அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்குமே கோபமே வரல. ஏன்னா வந்து தள்ளி விட்டது வந்து வேற ஒருத்தவங்களை தானே, நம்மளை இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்லாம் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் டிவி மீடியாக்கள்லாம் அதை பெருசுபடுத்துச்சு. உடனே அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பொங்கி எழுந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த பெண்மணியினுடைய பேர் கூட நல்லாவே எல்லாருக்கும் தெரியும், ஜெயசீலா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பேர் வந்து தமிழ்நாட்டில் மறந்துருச்சு, எனக்கும் மறந்துருச்சு. என்னென்னா நமக்கு பெரிய வியாதி என்னென்னா மறதி அப்படிங்கிறது. அதனால் இன்னொரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் ஒரு புகார்லாம் கொடுத்துருந்தாங்க. அவங்க பேருனா லட்சுமி. என்னைய வந்து சாதி பேரை சொல்லி தீட்சகர்கள் திட்டினாங்க, திருநீரும் குங்குமமும் தான் கேட்டேன், உனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு தட்டில் காசு போடலைங்கிற காரணத்தினால என்னைய சாதி பேரை சொல்லி திட்டினாங்கன்னு ஒரு புகார். இதையெல்லாம் பார்த்தா கூட எதை பற்றியுமே அரசுக்கு கவலை இல்லை. மக்களும் வந்து என்னைய அடிக்கலையில்ல அப்புறத்துக்கு நான் கவலைப்படணுங்கிறதான் மக்களோட எண்ணப்பாடு. சரி, ஒரு என்னப்பா இவ்வளவு நாள் வந்து சிதம்பரத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் ரைட்டு, இப்போதுக்கு அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி சாமி கும்பிடுறதுக்காக வந்து மக்கள் மேலே போயிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு நாங்கள் பொன்னம்பலமேட்டில் யார் ஏறக்கூடாது, அதாவது என்னென்னா கனகசபை மேலே யார் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீட்சகர்கள் போர்டு வைக்கிறாங்க. இந்த போர்டை பார்த்தோன்னா மக்கள் எல்லாத்துக்கும் கோவம் வருது. உடனே அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க, ஏங்க கடந்த 17ஆம் தேதி தான் அரசாணை போட்டிங்க, இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து கனகசபை மேலே ஏறி சாமியை கும்பிடுறதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ என்னென்னா போர்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த உடனே செயல் அலுவலர் சரண்யா, இந்து சமய அறநிலையத்துறை தில்லையம்மன் கோயிலுடைய செயல் அலுவலர் சரண்யா தலைமையில் டீம் வர்றாங்க. காவல்துறை அதிகாரிகளுடைய பாதுகாப்போடு வர்றாங்க. வந்து விசாரிக்கும் போது வட்டாட்சியர் செல்வகுமார் அவங்கெல்லாம் சேர்ந்து வராங்க. வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா தீட்சகர்கள் அவங்களுக்கு மரியாதையே கொடுக்கல, ரொம்ப ஒரு மாதிரி சட்டம் பண்ணி கேவலமாக பேசக்கூடிய காட்சிகள் வந்து டிவி மீடியாக்கள்லேயே பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அதை அழிக்க முடியாது, அதெல்லாம் எடுக்க முடியாது, போர்டெலாம் எடுக்க முடியாது, உங்களுடைய கடலூரில் இருக்கக்கூடிய ஜேசிட்ட நாங்கள் ஆணை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடலூரில் இருக்கக்கூடிய ஜேசி வந்து ஆணை கொடுத்துட்டாரான்னு சொல்லிட்டு சரண்யா கேட்கும்போது, ஏமா அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே கொடுக்கல, அவங்களா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்து எடுத்து விட்ருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த போர்டை அழிக்க போயிருக்காங்க, இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாதுங்க, ஜிஓ போட்டிருக்கு. ஜிஓ வந்து எந்த இடத்துல போர்டு வைக்கக்கூடாதுன்னு எந்த இடத்துல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தீட்சகர்கள் கேள்வி கேட்டாங்க. அவங்க கேட்குறது எனக்கு என்னமோ நியாயம் மாதிரி தெரியுது. ஏன்னா அது அவங்க கோயில்னு அவங்க சொல்கிறாங்க, அந்த இடத்துல போர்டு வைக்கிறதுக்கும் மக்களை வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் மக்கள் வந்து பிச்சை போட்டால் தான் அவங்க சோறு திங்க முடியும்.
ஸோ பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய நபர்களை தடுக்கக்கூடிய அதிகாரம் அரசுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அந்த பானை வயிற்றோடு இருக்கக்கூடிய நிறையா நபர்களும் சிதம்பரம் ஏரியாக்களில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட நபர்கள் இருக்காங்களா என்னங்கிறத நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, இப்போது சிதம்பரம் கோயிலில் ஒரு பிரச்சனை நடக்குது. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவங்களை திட்டுறாங்க. அந்த பொண்ணை திட்டினதுனால 20 அர்ச்சகர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்களா? இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு தேதிக்கு என்ன நடந்திருக்கு? அதிகாரியை பணி செய்ய விடாமல் தீட்சகர்கள் தடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, மக்களை தீண்டாமல் பார்த்து சாமியை கும்பிட விடாமல் தடுத்திருக்காங்க. வன்கொடுமை சட்டத்திலேயே அவங்கள கைது பண்ணலாம். ஆனால் அரசு ஏன் கைது செய்யாமல் இருக்குங்கிற கேள்வி. இதே இது இந்த பக்கம் அப்படியே, விழுப்புரம் மேல்பாதிங்கிற கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயில் விவகாரம் உங்களுக்கே தெரியும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. தடுத்த உடனே அப்போ ரெண்டு கிராமத்துக்கு இடையிலையும் பஞ்சாயத்து வருது. ஒரே கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையில பஞ்சாயத்து வருது, இல்லை இவங்களெல்லாம் உள்ளே விட முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அரசு என்ன பண்ணுதுன்னா, சுதாரிச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை பண்ணி அதை சால்வ் பண்ணி முடிச்சு விட்டுட்டு வந்து உள்ளே போகிறதுக்கான அனுமதியை எடுத்து கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கோயிலை மூடிட்டாங்க. அப்போது இந்த பக்கம் சிதம்பரம் கோயில் என்ன நடக்குது? அதே தானே சிதம்பரம் கோயிலில் நடக்குது. மக்களை பார்க்குறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க தீட்சகர்கள். தீட்சகர்கள் தான் உள்ளே இருக்காங்க. சாமிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அப்போது இங்கே மேல்பாதி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து கதவை மூடினீங்களே, பூட்டு வச்சிங்களே, சீல் வச்சிங்களே, அதே மாதிரி சிதம்பரம் கோயிலில் நீங்கள் மூடி சீலில் வச்சுருக்கணும். நியாயப்படி ஜீவோ மதிக்க மாட்டாங்க, அரசாணையை மீறி இருக்காங்க, அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்துருக்காங்க, சாதி தீண்டாமல் பார்க்குறாங்க, இது எல்லாமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக தெரியுதே. அப்போ ஏன் சிதம்பரம் கோயிலை தமிழக அரசு மூடலை? இந்த கேள்வியை தான் கேட்க வேண்டியது இருக்குது. கதவு பெருசாக இருக்குது, அதனால் மூட முடியலையா? அந்த அளவுக்கு வந்து கையில் வலுவில்லாத மனிதர்களா திமுக அரசு சைடில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையானவங்க தான் இங்கே நம்ம தமிழக காவல்துறை. அவங்களுக்கு நீங்கள் அதிகாரம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இழுத்து மூடி சீல் வச்சு கவர்மெண்ட்டை சாவி கொடுக்கறதுக்கு காவல்துறை ரெடி. ஆனால் அதுக்கான அதிகாரம் கொடுக்க வேண்டியது யார்? கவர்மெண்ட். கவர்மெண்டால் ஏன் அதிகாரம் கொடுக்க முடியல? சிதம்பரம் கோயிலை இழுத்து மூடம் ஏன் முடியல? சிதம்பரம் தீட்சகர்களுடைய கொட்டத்தை ஏன் அடக்க முடியல? சாதி தீண்டாமல் பார்க்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய தீட்சகர்களை அந்த கிராஸ் போட்டிருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர்கள் மேலே மட்டும் திமுக அரசுக்கு ஏன் பயம் அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. இந்த கேள்விக்கான பதில் இந்த சரி திருத்தேர் விழா 24, 25, 26, 27 இந்த நாட்களில் நடக்குது. இந்த 4 நாட்கள் மட்டும் மக்கள் வந்து அது மேலே ஏறக்கூடாது அப்படின்னா அந்த 4 நாட்கள் மட்டும் நீங்கள் மட்டும் என்ன பூசை பண்ண போகிறீங்க? உள்ளுக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அங்கே உள்ளுக்குள்ளே உள்ள பொருள் காணாமல் போச்சு, சிலைகள் காணாமல் போச்சு அப்படின்னா அதுக்கு அர்ச்சகர்கள் பொறுப்பேற்றுப்பாங்களா? அந்த அர்ச்சகர்கள் சிலை காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அவங்கள கைது செய்து முழு பொறுப்பையும் அவங்க மேலே திணிக்க முடியுமா? அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40,000 மேற்பட்ட கோயில்களில் 2,000,000 அதிகமான சிலைகள் எல்லாம் காணாமல் போயிருக்கு. அந்த அத்துணை கோயில்களில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களை குற்றவாளி அப்படின்னு சேர்த்து, சிலை திருட்டு வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்த்து அவங்க எல்லாருக்குமே சட்டத்தின் முன்னாடி தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா? அப்போது இங்கே அர்ச்சகர்களை மட்டும் குற்றவாளியாக எப்படி சுமத்துறது இல்லையோ அதே மாதிரி சாமிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாரும் போய் எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கான படிப்பும் தகுதியும் இருக்கும்போது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாகும். அப்போ மக்களை ஏன் பார்க்க விட மாட்டீங்க? உள்ளுக்குள்ளே திருட்டு வேலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் மக்கள் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் திருடலை, நீங்கள் திருட இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கணக்கு வழக்கை சரியாக அரசுகிட்ட காக்க வேண்டியது காட்ட வேண்டியதானே? வரவு செலவு கணக்கு கேட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர் போகும்போது 2009 நடந்த கணக்கு தணிக்கைக்கே இன்னும் அறிக்கை அரசு வந்து அறிக்கை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் தீட்சகர்களுடைய வழக்கறிக்கு தைரியம் இருக்குல்ல? அப்போது 2017 நீங்கள் 2018-19 வாக்குலையும் சரி, இப்போ ரீசெண்டாக 2022 பஞ்சாயத்து நடந்ததுக்கப்புறம் அரசு அதிகாரிகள் நேரடியாக போய் கணக்கு கொடுங்கன்னு கேட்கும்போது உங்களுக்கெல்லாம் நாங்கள் எதுக்கு கணக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னவங்க தானே நீங்கள். அப்போது அரசுக்கு கணக்கு கொடுக்க மாட்டீங்க, ஆனால் மக்கள்கிட்ட இருந்து பிச்சையாக காசு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நாங்கள் மக்கள்கிட்ட பிச்சை தான் எடுக்கிறோங்கிறத ஓப்பனாக நீங்கள் எப்படி போர்டு வைக்கிறீங்க?
பொன்னம்பள போட்டில் வந்து மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போது நாங்கள் மக்களிடத்தில் பிச்சை எடுத்து சாப்பிடுகிறோம்னு போர்டு வைங்க தைரியம் இருந்ததுன்னா, இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் பிச்சை எடுத்து சாப்பிடுபவர்களையும் போர்டு வைக்கிறதுக்கான தைரியம் வந்து தீட்சகர்களுக்கு இருக்கா, அந்த கேள்வியும் முக்கியமான விஷயம்தான். ஸோ நாங்கள் பிச்சை எடுத்து சாப்பிடுபவர்கள் போர்டு வைக்க வேண்டியதானே. அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு காசு போடுறாங்க, கடவுளுக்கு காசு போடுறாங்க. அந்த கடவுளுக்கு காசு போடக்கூடிய அந்த பக்தர்களை பொன்னம்பலமேட்டில் ஏறி சாமி கும்பிடுறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு நீங்கள் சொல்லும்போது, அப்போ நீங்கள் யாருக்கானவங்க அப்படிங்கிற கேள்வியை தான் மக்கள் கேட்குறாங்க. சிதம்பரம் தேட்சிகர்கள் வந்து ஒன்றும் யோக்கியமானவர்கள்லாம் கிடையாது. தேவாரம் திருவாசகத்தை பூட்டி வச்சுட்டு அதை படித்தாங்கன்னா இவங்களும் படித்து பெரியாளாயிருவாங்க. தமிழில் வந்து மந்திரங்கள் ஓதும்போது சாமியோட காதுகளில் கேட்கும், சாமிக்கும் இவங்களுக்குமான உறவையை துண்டிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தீட்சகர்கள் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் கோயிலுக்கு உள்ளே வச்சு பூட்டி மக்களுக்கே அதை கொடுக்கக்கூடாது, அது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு வச்சு பூட்டினவங்க தான் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய தீட்சகர்கள்னு கடந்த கால வரலாறு சொல்லுது. நந்தனாருக்கு தடை விதிச்சிங்க, உள்ளே வர முடியாதுன்னு தடுத்தீங்க, அதெல்லாம் மக்கள் மறக்க மாட்டாங்க. அந்த நந்தனார் அப்படிங்கிற பேரை மறந்துருக்கலாம், ஆனால் நீங்கள் உள்ளே விட மாட்டீங்கிறத சிதம்பரம் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடிய ஒவ்வொரு பக்தனும் உணர்வான். வெளியில் நின்று போராட்டம் பண்ணுறவனும் சரி, நம்மெல்லாம் கோயிலுக்குள்ளே போகாததோட விளைவு தாங்க இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். கோயிலுக்குள்ளே போய் நம்ம சாமியை போய் கும்பிட்டுருந்தோம் அப்படின்னா இவங்கெல்லாம் இன்றைக்கி வெளியில் போயிருப்பாங்க. அப்போது குறிப்பிட்டவங்க மட்டும் உள்ளே போகும்போது தானே இவங்களுக்கு பெரிய பிரச்சனை, அவங்களெல்லாம் எளிமையாக வந்து கையாண்டுறாங்கல்ல. பக்தி அப்படிங்கிற பேரில் வந்து நீ தொடாம தானே திருநீரையும் குங்குமமும் கொடுக்குறாங்க, நம்ம கையில் வந்து அவங்க கை பற்றுச்சு அப்படின்னாலே தீட்டுன்னு தானே நினைக்கிறாங்க. அப்போது எவ்வளவு பெரிய வக்கர புத்தியை சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தீட்சகர்களுக்கு இன்ன வரைக்கும் சரியான தண்டனை கிடைக்கல. ஆறுமுகசாமி அப்படிங்கிற நபரை தேவாரம் பாடுறதுக்கு தடை விதித்தாங்க. 2014 ஆண்டுக்கு பிறகு பாடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. எப்படி ஓதுவார்கள் உட்காந்து அந்த இடத்துல ஓதுறதுக்கு, சாமியை பார்த்து பாடுறதுக்கு வாய்ப்பே வந்து 2014 தான் தமிழ்நாட்டில் கிடச்சிது சிதம்பரம் கோயிலில். 2017 பாடுறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து முடக்கினாங்க. இனிமேல் நீ பாடக்கூடாது அப்படின்னு. அப்படி நீ பாடுறதா இருந்தால் தீட்சிகர்களுக்கு 5000 ரூபா கொடுக்கும். எப்படி நீ சாமியை போய் பாடணும் அப்படின்னா, சிதம்பரம் கோயிலில் போய் பாடணும்னா நீ தீட்சிகர்களுக்கு 5000 ரூபா கொடுத்துட்டு தான் சாமியவே பாடணும். சாமிக்கு இவங்களுக்கு என்ன கனெக்ஷனு? சாமிக்கு இவங்களுக்கு எந்த விதமான தொடர்புமே கிடையாது. அதான் யதார்த்தமான உண்மை. அங்கே நின்றுட்டு சாமியை சுத்தம் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண கிளீனர், அவ்வளோதான். அந்த கிளீனிங் வேலையை பார்க்கக்கூடிய அவங்களுக்கு அவ்வளவு அவ்வளவு தூரம் வந்து அவங்களுக்கு உயர் சாதி பெருமை. அப்போது 5000 ரூபா கொடுத்துட்டு தான் நீ சாமியவே பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளீன் பண்ணக்கூடிய உயர் சாதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தீட்சகர் சொல்கிறாங்க. அதை அரசு கேட்டுக்கிட்டு கம்முன்ருந்துச்சு. 2017 வாய்ப்பு மறுபடியும் முடக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் திமுக அரசு வந்ததுக்கப்புறம் தான் கணக்கு விளக்க கொடுங்க, ஏன் வந்து பொன்னம்பலமேட்டில் ஏறக்கூடாது, நாங்கள் அதுக்கு ஜியோ போடுறோம், கவர்மெண்ட் சைடில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு நீங்கள் கணக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரமுறைக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் குழந்தை திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வெளியில் தெரிய வருது. 300 குடும்பங்கள் அங்கே இருக்காங்கங்க, எங்கே சிதம்பரம் தீட்சகர்களாக அந்த 300 குடும்பங்கள் சுற்றி அந்த அரசு நிலத்தை பூரா ஆக்கிரமிச்சு, கோயில் நிலத்தை பூரா ஆக்கிரமிச்சு அங்கேயே வந்து வசதியாக வாழ்கிறதுக்கான எல்லா வேலையும் பானை வயிற்றுடையோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர்கள் எல்லாமே அட்டகாசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம போடக்கூடிய அந்த பிச்சை பாத்திரம் ஏன் தீவந்தேன் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி அந்த பிச்சை பாத்திரத்தை கையில் நீட்டும் போது அதை மட்டும் நீட்டும் போது மட்டும் அப்படியே பயங்கர சிரிப்பாள் அவர். அப்போ சிரிக்கும் போது வந்து நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை பார்த்து சிரிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட தான் 100, 50, 1000, 10,000, 20,000 உடச்சி சம்பாதிச்ச காசை பூரம் போய் உண்டியலில் கொட்டக்கூடிய மக்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. அப்படி கொண்டு போய் கொட்டுறோம்ல, அப்போ அந்த காசை வச்சு அவங்க ஒய்யாரமான வாழ்க்கை வாழ்கிறாங்க, ரைட்டா? அப்போது இந்த நடவடிக்கைகள் எல்லாமே மக்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கானா? மக்களை தொடர்ந்து சாதி வேற்றுமை பார்த்து அவங்கள தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விடயத்தை கடைபிடிக்கக்கூடிய தீட்சகர்களோட கொட்டத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளக்கூடிய அரசான திமுக அரசு அடக்கணும், ஒடுக்கணும். அப்படிப்பட்டவங்க, சாதி தீண்டாமை பார்க்குறவங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடாது, அவங்கள அப்புறப்படுத்தணும். சிதம்பரம் கோயிலை விட்டும் சிதம்பரத்தை விட்டுமே தீட்சகர்கள் அப்புறப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் திமுக அரசு ஆட்சி அமைத்ததற்கு சரியான ஒரு நடவடிக்கை இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இதை திமுக அரசு செய்யுமா, அதற்கான தைரியம் இருக்கா, திராணி இருக்கா, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன, அதனுடைய வழிகாட்டுதல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் சிதம்பரம் தீட்சகர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தினுள்ள கூட
வாய்ப்பு கேட்டு நீங்கள் வந்து கோயிலுக்கு நாங்கள் தான் வந்து அத்தாரிட்டின்னு தீர்ப்பு வாங்கிடலாம். ஆனால் மக்களோட மனசில் அப்படி கிடையாது. சிதம்பரம் கோயில் மக்களுக்கானதுங்கிறது மக்களுக்கு தெரியும், நடராசரும் மக்களுக்கானவர்னு தெரியும், இடையில இருக்கக்கூடிய நீங்கள் இடைத்தரகர்கள் தான் அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரியும், நீங்கள் இடையில வந்தவங்க அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரியும். ஸோ அது மக்களுக்கும் தெரியும், சாமிக்கும் தெரியும். சாமி நேரடியாக வந்து சொல்லாது, யாராவது ஒருத்தவங்க மக்கள் மூலியமாக தான் வந்து சொல்லும். அப்படி சொல்லக்கூடிய நம்ம தீட்சகர்களை பார்த்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியதில்லை, நம்ம மக்களை பார்த்து நம்ம கேள்வி கேட்குறோம். திராணி இருந்தால் தெம்பு இருந்தது அப்படின்னா தீட்சகர்களை பார்த்து நீங்கள் கேளுங்க, இது எங்கள் கோயில், என்னைய வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. பத்து பேர் கேட்க வேண்டிய இடத்துல 100 பேர் கேளுங்க, அவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி தான். மொத்தமே 300 குடும்பம், 300 குடும்பத்தில் 400 பேர் இருந்தால் கூட நான் மூணாக 12,200 பேர், அந்த 1200 பேர் 1,000,000 பேர் நம்ம இருக்கோம், 10 கோடி பேர் இருக்கோம். அந்த 10 கோடி பேர் ஒன்றா சேர்ந்து போய் கேட்டால் பயந்து ஓடிட மாட்டாங்க. ஆனால் அந்த கேள்வியை கேட்குறதுக்கான திராணியும் தெம்பும் நம்மக்கிட்ட இருக்காங்கிறது தான் மக்களை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. அரசு எவ்வளோ வேலையை தாங்க பார்க்கும், நம்மளும் நம்ம வேலையை பார்க்கணும்ல. ஸோ மக்களுக்காக தான் இந்த பதிவு, ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.